மெயினா நான் இங்க வந்ததுக்கு காரணம் இங்க நிக்கிறாரு அவர்தான் விக்னேஷ் தான் இந்த ஒரு மீடியம் நமக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளவு பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு உங்கள் BS Value ஆப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து Black Sheep Digital Awards 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள் BS Value இது உங்கள் சொத்து மாஸ்டர்ல எல்லாருக்குமே வந்து அந்த அவருடைய அந்த லுக் வந்து ரொம்ப புது பிடிச்ச லுக் சோ அதுல நீங்க அவரை பார்க்கும்போது சோ ஃபர்ஸ்ட் அவர் உங்ககிட்ட வந்து சொன்ன விஷயம் என்ன he was looking really really handsome டின்னருக்கு டேட் பண்ணனும் நினைக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி விஜய் சேதுபதி சத்தியமா நான் சொல்லுறேன்டி இனிமே இந்த கேள்விய கேட்க மாட்டேன் ஓகேவா வேண்டாமா சோ எங்களுடைய இந்த கேடி பில்லா கிளாடி நாங்க ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோ வெல்கம் थैंक यू நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் ஆக்சுவலா நீங்க இது ஆக்சுவலா உங்களுடைய யோகா டைமா அந்த மாதிரி இருக்கு நீங்க உட்கார்ந்துக்கக்கூடிய அந்த இடமும் உட்கார்ந்துக்கூடிய அந்த ஸ்டைலும் பாக்குறதுக்கு இல்ல இல்ல நானும் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் பாட ஆரம்பிச்சிட்டாங்களோ நினைச்சேன் நமக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்றதுக்காக அப்படி உட்கார்ந்துருக்காங்களோ நினைச்சேன் ரெண்டுமே தப்பு நான் சும்மா இந்த இன்டர்வியூக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணி செட்டப் பண்ணி அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க ஓகே சூப்பர் பட் இருந்தாலும் நீங்க அப்படி ரெண்டுமே இல்லைன்னு சொன்னாலும் நீங்க வந்து ஒரு ஒரு கட்டத்துல எங்களுக்காக நீங்க பாடிதான் ஆகணும் அது உள்ள இருக்கு என்ன வந்து ரெண்டு பேர் சார் எனக்கு தெரியாது நீங்க தான் செலக்ட் பண்ணீங்க நாங்க 10 நம்பர் வச்சிருக்கோம் அதுல நீங்க வந்து வேற நம்பர் சொல்லி கூட எஸ்கேப் ஆயிரலாம் சோ நீங்க சொல்லி தான் ஆகணும் நீங்க டின்னருக்கு டேட் பண்ணனும் நினைக்க கூடிய ஒரு செலிபிரிட்டி விஜய் சேதுபதி சார் இதத்தான் எதிர்பார்த்தேன் எதனால எனக்கு அவரோட கண்ணு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் அவருடைய ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா அவருடைய கண்ணு ரொம்ப பிடிக்கும் டேட்டிங்ல போய் ஆக்டிங் பண்ணுங்கன்னு கேட்டா நல்லா இருக்கும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா ஓகே ஃபைன் அப்படி நீங்க அவர் கூட டேட் போனீங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்க என்ன விஷயம் கேட்பீங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் என்ன கேட்பீங்க என்ன கேட்டு தெரிஞ்சுப்பேன் சரி ஏதாவது கிஃப்டோ கேக்குறீங்க என்ன கேட்பீங்க ரசிகர் பார்த்தா அவரை பில்லு கட்ட சொல்லி கிஃப்டா கிஃப்ட் வந்து என் கூட ஒரு 12 films நடிக்கணும் அப்படிங்க எத்தனை films 12 போதும் 12 தான் அதுக்கு மேல ஒரு அவ்வளவு ஆசை பண்ண ரொம்ப ஆசை பண்ணல 15 எல்லாம் கேட்டா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஒரு 12 சூப்பர் 12 படங்கள் இந்த 12 படங்களுமே நீங்க வந்து எல்லாத்துலயுமே ஹீரோனா தான் நடிக்கணும் ஆசை படுவீங்களா இல்ல வந்துட்டு இல்ல அவருக்கு தங்கச்சியா மட்டும் நடிக்க மாட்டேன் தங்கச்சியா மட்டும் நடிக்க மாட்டேன் தங்கச்சி அக்கா அப்படி நீங்க விஜய் சேதுபதி சாரோட படத்துல நிறைய படங்கள் பாத்துருக்கீங்களா அதுல இந்த படத்துல இவருக்கு நம்ம ஜோடியா நடிச்சிருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு இப்போ ஏதாவது ஒரு படம் இது எந்த பொண்ணு கிட்ட போய் கேட்டால் ஒரு 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 ரெண்டு படம் தான் கரெக்டா வரும் எந்த படம் நீங்களே சொல்லிருங்க பாக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சேதுபதி எஸ் நீங்க ரொம்ப ரொம்ப எளிமையா குறைச்சு 12 படங்கள் தான் நடிக்கணும் ஆசைப்பட்டதுக்காக விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க அடுத்த நம்பர் ஒரு வாய்ப்பு வருது நடிக்கிற போய்தான் பாக்கலாமே அப்படி என்னதான் அது கஷ்டமா இருக்கு நீங்க ஆக்சுவலா உள்ள போயிட்டு பாட்டுலாம் வர பாடிருக்கீங்களா பிக் பாஸ் சீசன் உள்ள போயிட்டு முகின்றா கூட சாங் பண்ணீங்களே சத்தியமா அந்த சாங் ஸ்டேட்டஸ் ஆச்சிங்களா வாட்ஸ்அப்ல எல்லாம் நாங்க மட்டும் வச்சோம் எல்லாரும் வச்சோம் யாருக்காக வச்சீங்க இல்ல யாருக்காக வச்சோம் பல பேருக்காக வச்சோம்
வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய பல லிஸ்ட்காக வச்சு பல பேர் பண்ணல பல பேர்ன்ற போது தெரிஞ்சிச்சு நீங்க ரெண்டு பேரும் 90s கிட்ஸா இருக்கவே முடியாது நீங்க ரெண்டு பேரும் 2000 கிட்ஸா தான் இருப்பீங்க இது என்னடா புது பொருள் யாருக்கு அது எப்படி நீங்க 90s கிட்ஸ் தான் ஒருத்தர் முடிதா வப்பாங்க நீங்க ஃபீல் பண்றீங்களா நினைச்சிருக்கீங்களா அதுதான் உண்மை அதான் நிதர்சனமான உண்மை 90s கிட்ஸ் மட்டும் தான் ட்ரூவா லவ் பண்ணுங்க அப்படியே இப்ப அந்த அந்த லைன் அந்த பாட்டு ரெண்டு ஓ பாடணுமா ஆமா சத்தியமா நான் சொல்லறேன்டி ஓம் பார்வையால தூக்குதடி பத்தியமா நானும் பார்த்துக்கறேன் உனக்காக வாழ்க்கை வாழ்ந்தபடி கிறுக்கி கிறுக்க எழுத்துல நான் கிறுக்கா எனக்கு பெருசா கேக்கல தளபதி விஜய் சார் இருக்க தளபதி விஜய் சார் விஜய் சார் கூட வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது என்ன இன்ட்ரோ பண்ணாங்க இவங்க ஒரு சிங்கர் பேசி அப்போ வந்து அவர் வந்து என்கிட்ட எப்படி வந்து இந்த அக்கௌஸ்டிக்ஸ் ஒரு ஆடிட்டோரியம்ல அக்கௌஸ்டிக்ஸ் பத்தி என்கிட்ட ஒன்னு இருந்து கேள்வி கேட்டு அதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து நீங்க வந்து வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க எதிர்பார்க்கவே இல்ல அடுத்ததான் உங்களுக்கு வந்து செகண்ட் செக்மெண்ட் என்ன வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் பண்ணி பார்த்தேன் என்னன்னு பாருங்க நிறைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க இந்த கேள்வி இவ்வளவு இண்டீசன் தெரியுமா ஒரு பொண்ணோட ஏஜ் அதாவது அதாவது ஒரு நிமிஷம் இருங்க அதாவது கூகுள்ல கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கேக்குறீங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய இண்டீசன்சி தெரியுமா அது கிடையாது நீங்க வேணா சர்ச் பண்ணி பார்க்கலாம் நீங்க வேணா கையில போன் வச்சிருங்க உங்க கையில போன் எடுத்து சௌந்தரியன் போட்டு பாருங்க கண்டிப்பா போன்ல தான் இந்த கால் பேசிட்டு இருக்கேன் எப்படி நான் அப்ப பாக்குறீங்க அப்படியா சரி அப்ப போன் கட் பண்ணிட்டு அவங்க கியூட்டா சண்டை போடுறாங்கப்பா என்ன இருக்கும் எனக்கு வந்து எப்படின்னா நம்பிக்கை போச்சா அதனால நான் வந்து எங்க அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேற லெவல் கூகுள் சர்ச் செக்மெண்ட் வந்து வெற்றிகரமா பயங்கரமா முடிச்சிட்டீங்க பயங்கர ஃபன் ஜாலியா முடிச்சிட்டீங்க சூப்பர் ஓகே அண்ட் அடுத்ததா லாஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கு நான் வச்சிருக்கோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மௌனராகம் மௌனராகம் சித்தப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு செக்மெண்ட் ஆமா அதாவது நீங்க வந்து வெறும் லிப் மூவ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே ஒரு பாட்டு பாட பண்ணீங்க அது என்ன நீங்க கண்டுபிடிக்கணும் அதேதான் நேத்தி உன்னை பார்த்த பார்வை
எனக்கு இப்ப நாங்க பாடுறோம் நீங்க கண்டுபிடிங்க. எனக்கே சிரிப்பா இருக்குங்க அவன் முகத்தை பாக்குறதுக்கு. இன்னும் ஒரு தடவை கொஞ்சம் மெதுவா. வெண்ணிலவே வெண்ணிலவே என்னை தாண்டி வருவாயா, தப்பு விளையாட ஜோடி தேவையா. வெற்றிகரமா நீங்க எனக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர்ல ஒரு ஒரு மூவி பண்ணுவாங்க. நல்ல அந்த பாவக்கதைகள்ல சாய்ப்பள்ளி பண்ணிருப்பாங்களோ ஒரு அந்த மாதிரியான ஒரு ரோல், இல்லைன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ரோல், பிரீஃபா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு படம் முழுக்க வந்ததா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்க கூடிய மாதிரி ஒரு ரோல். ஏன்னா எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து அந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் நீங்க அதுல பண்ணிருக்கீங்க. சோ சிம்பிளா வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி அப்படி ஒரு சாங் மாதிரியோ ஒரு ஆடிட்டு போறதோ ஒரு டைலாக் மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாராலையும் பேசப்படுது. சோ அந்த மாதிரிதான் இருக்கு. சோ அதுக்கு மெயினா காரணம் என்ன, இந்த மாதிரி கேரக்டர் தான் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்க? ஜெனரலாவே ரொம்ப அப்படி எல்லாம் பயப்பட மாட்டேன். சோ கொஞ்சம் போல்டான ரோல்ஸ் பண்ணா நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி தோணும். இதுக்கு ஹீரோ பின்னாடி பின்னாடி இப்படி ஓடுறதுக்கு பதிலா நீ ரெண்ட முழத்துல பாய போடையா சண்டை வந்துச்சா தள்ளிப்படுமையா, ரெண்ட முழத்துல பாய போடையா சண்டை வந்துச்சா தள்ளிப்படுமையா, கொஞ்ச நேரம் என்னக்குள்ளையா ஐயா, கொஞ்ச நேரம் என்னக்குள்ளையா ஐயா, கொஞ்ச நேரம் என்னக்குள்ளையா. சூப்பர், தேங்க் யூ, தேங்க் யூ so much. சோ ரொம்ப நன்றி. தேங்க் யூ கேரி பிளாக் எல்லாரும் இருக்க ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஆண்டவனே துணையாய் அதிரும் போர்ப்படையாய் ஆயுதம் ஏந்திடுவாய் அடகளம் புரிந்திடுவாய். கமல் சார் மாறுபட்ட வேடங்களில் நடித்த நகைச்சுவை திரைப்படமான மைக்கேல் மதன காமதன் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம பிஎஸ் வேலி ஆப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணு. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.